இப்போ நான் மணிவண்ணன் திராவிடர் கழக கொள்கைகளால் ஈடுபாடு உடையவன். இப்போ உங்க அழைப்புகள் ஒண்ணுங்க வந்திருக்கீங்க கொடுத்துருக்கீங்க எல்லாம் உங்க அழைப்புகள் கொடுத்துருக்கீங்க. சத்ரூபா இஸ்லாத்தின் பேர்ல நான் ஒரு 5 ஆண்டு காலமா காதல் கொண்டவன். அடியார் மூலமாகவும் ஐயா திரு அப்துல் ஜலீல் மூலமாகவும் நான் வந்து ரொம்ப ஈடுபாடு உடையவன் நான். இப்போ 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனின் இறுதி தூதர் நபிகள் நாயகம் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட இஸ்லாம்னு ஒரு தகவல் அதுல கொடுத்துருக்கீங்க. 130,000 நபிமார்கள் வந்திருக்காங்க, அவங்க மூலமெல்லாம் வேதம் இறங்கி இருக்கு. ஆதாம் ஏவாள் மூலமா முதல் முதல் இஸ்லாம் அறிமுகப்படுத்தி வந்துருச்சு, முதல்லயே வந்துருச்சு. அப்படி இருக்கிற பட்சத்துல அறிமுகப்படுத்தப்பட்ட இஸ்லாம்னு சொல்லியிருக்கீங்க, முரண்பாடா இல்லையா? உங்களுடைய கொள்கைக்கும் உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய அழைப்புகளுக்கும் இது முரண்பாடா இல்லையா? அடுத்தது இப்ப எங்க சகோதரர் ஒருத்தர் சொன்னார், பொங்குபல நதியெல்லாம் பூந்துளாவி கங்குகரை காணாத கடலே அப்படின்னு சொன்னார். எல்லா மதங்களும் ஒரு இடத்துல போய் கலக்குது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நீங்க வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க, இத வழுவல் நழுவலா நீங்க சொல்லக்கூடாது, பதில வந்து அப்படி வழுவல் நழுவலா சொல்லக்கூடாது. இப்போ உங்க இஸ்லாத்திலேயே பலவிதமான ஒரு செயல்பாடுகள்லாம் இருக்கு, அதெல்லாம் இன்னும் நீங்க ரெக்டிஃபையே பண்ணாம நீங்க எங்களுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பள்ளிவாசல்ல வெள்ளிக்கிழமை போய் பாத்தீங்கன்னா தலையில வச்சு ஓதிக்கிட்டு இருக்கான், ஓதிக்கிட்டு இருக்கான், இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. மவுண்ட் ரோட்ல பாத்தீங்கன்னா தர்காவில போய் முட்டாய் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கான், மல்லிப்பூ போட்டுக்கிட்டு முட்டாய் கொடுத்துட்டு நடு ரோட்ல எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான். பெரிய பெரிய மௌலிமார்கள்லாம் அங்க உள்ள போறாங்க, வெளியே வராங்க. பெரிய தாத்தம் வேடிக்கையான விவகாரங்கள்லாம் நடந்துட்டு இருக்காங்க. போய் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மேஜிக் ஷோவே நடந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துல. சரி, அதை விடுங்க, அதையும் விட்டுருங்க. சந்தன கூடுன்னு சொல்லிட்டு கற்பூரம் ஏத்தி சாம்பிராணி காமிச்சுக்கிட்டு மோகம் அடிச்சுட்டு இருக்கான். எங்கன்னு சொல்லிட்டா செய்யாறுல எங்க ஊர்ல நடந்துகிட்டு இருக்கு. எங்க ஊர்ல செய்யாறுல சந்தன கூடு எடுக்கிறேன்னு சொல்லி யார் நடத்துறதுன்னா இஸ்லாமிய சகோதரன் நடத்துறான். நீங்க சொன்ன மாதிரி ஒரு இந்து பல கடவுள வச்சுக்கிட்டு இருக்கவன் செஞ்சான்னா ரைட்டு. நீங்க ஒரே கடவுள்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரே வழின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுல இருக்கக்கூடிய இஸ்லாமியன்னு அவனும் சொல்றான், அவன் செய்யறான். நீங்க என்ன சொல்லலாம், இப்ப அவன் இஸ்லாமியனே கிடையாது அப்படின்னு அப்படி நழுவி விட்டுலாம். ஆனா அது கிடையாது. இஸ்லாம்னு தன்னை நிலைநிறுத்தும் போது அவனை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன நடைமுறைகளை நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அழகான ரொம்ப தேவையான நல்ல கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த தர்கா வழிபாடு இறந்து போன மனிதர்களை வழிபடுறது மூன்று சின்ன கேள்வி சொல்லிருக்கோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த அழைப்புகளை கொடுத்துருக்கோம். ஆனா இஸ்லாம்ங்கிறது நபிகள் நாயகம் கொண்டு வந்து உருவாக்குனது கிடையாது. முதல் மனிதரே சொன்ன கொள்கை ஒரு கடவுள் கொள்கைதான். அப்ப 1400 வருஷம் முரண்பாடா சொல்லியிருக்கேன்னு கேட்கிறாங்க. அறிமுகம் தான் போட்டிருந்தோம். அறிமுகம்ன்றாலே கொஞ்சம் மறந்தது, அறிமுகப்படுத்துறது உருவாக்குனது இல்ல. நபிகள் நாயகம் இந்த இஸ்லாத்தை ஸ்தாபித்தவர் கிடையாது. அந்த அர்த்தம் தான் தவிர்த்துக்கோ தலைப்பதில்ல. நம்ம அந்த எந்த அர்த்தத்தில் போட்டிருக்கோம்னா மக்கள் மறந்துட்டதை வந்து திரும்ப அறிமுகப்படுத்துறாங்க. உண்டாக்குனவர் போடல, உருவாக்குனதுன்னு போடல. அப்படி புரிந்து கொள்வதாக இருந்தால் அந்த வார்த்தையை தவிர்த்துக்கிறோங்க அர்த்தவன். அதாவது போட்டவங்க இது வந்து நம்ம எழுதி கொடுத்து போடுறது இல்ல. சில இளைஞர்கள் செய்யறாங்க, அவங்கள்ட்ட அழைப்பு கொடுக்கறாங்க போது இந்த வார்த்தையை நல்ல கவனிக்கத்தக்க ஒரு வார்த்தை தவிர்த்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான், ஓகே முடிஞ்சிருச்சா? அடுத்து முக்கியமா உள்ளது சகோதரர் கேட்கறது, முஸ்லீம்கள் செய்யக்கூடிய மூன்றோடு தர்காவில் இருந்து எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் சொன்னாரு. இது இஸ்லாத்துல இல்லேன்னு அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, அதுவும் வாஸ்தவம் தான். அதை ஒழிக்க நீங்க என்ன பண்ணுனீங்கிற இப்ப கேள்வி. கேள்வி என்னன்னு கேட்டா, அது ஒழிக்கிறதுக்கு எங்களுக்கு சொல்ல வந்துட்டீங்கள, அதுக்கு என்ன பண்ணுனேன்னு கேள்வி. உங்களுக்கு நாங்க சொல்ல வந்திருக்கோம்ல, ஏதோ 2 மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது 1 மாசத்துக்கு ஒரு தடவை இப்படி ஒரு நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு சொல்றோம். இவ்வளவு உங்களுக்கு தரக்கூடிய பங்கு அங்க எவ்வளவு சொல்றோம் தெரியுமா? வெட்டு குத்து வாங்குற அளவு சொல்றோம், சொல்லாம இல்ல. இதை சொன்னதுக்காக வேண்டி என்னை மேடையில பேசிட்டு இருக்கும்போது வந்து வெட்டினாங்க. இன்னைக்கு இருக்கு, மயக்க பிடிச்சிக்கிட்டதுனால உயிர் உழைச்சிட்டோம், ஆனா கையை தோல் பட்டையில வெட்டு இன்னைக்கு இருக்குது. முஸ்லீம்கள் ஊர்ல தான் போய் எங்க அதை பண்றோம் அதுதான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம், பயப்படலாம் மாட்டோம். அது ஒரு காலத்துல என்னன்னா இஸ்லாமியர்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேற வேற மதங்கள்ல இருந்து இஸ்லாத்துக்கு வர்றாங்க. வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த நம்பிக்கைகளோட சேர்ந்தே தான் வர்றாங்க. இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கையெல்லாம் உணர்ந்து இஸ்லாத்துக்கு வந்தது கம்மிங்க. நீங்க விளைக்கிற என்ன காரணத்தினால இப்படி உணர ஆகுது? வெறும் சமத்துவத்துக்கு மட்டும் வந்தாங்க. அவங்க என்ன நினைச்சு வர்றாங்க இஸ்லாத்துக்குன்னா, நல்ல அண்ணன் தம்பியை பழகுறாங்களே பரவாயில்லையேன்னு வர்றாங்களே தவிர, இந்த ஏகத்துவ கொள்கை கடவுள் கொள்கை நல்லதுன்னு அதுக்குன்னு வர்றவங்க ரொம்ப கம்மி. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சமத்துவத்தோட நின்றுகிட்டு இஸ்லாத்தை பயன்படுத்திக்கிட்டு மத்ததுல எல்லாம் அவங்க இதுக்கு முந்தி செஞ்சுக்கிட்டு இருந்த தேரோட்டம், இதுக்கு முந்தி செஞ்சுக்கிட்டு இருந்த வேற வேற காரியங்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் செய்யறாங்க. ஏன்னா இதை மறுக்கவே இல்லை. தாயத்து போடுறாங்க,
பூ பூண்டு ஊத்துறாங்க, இந்த மாய மந்திரம் பண்றாங்க, ஏமாத்துறாங்க, செத்து போன ஆளுகளை எல்லாம் கடவுள் ஆக்குறாங்க, அதுக்கு தேரை ஓட்டுறாங்க, மாறுல அடிச்சுக்கிட்டு அசைன் உசைன்னு ரோட்ல அடிச்சுக்கிட்டு அது ஒரு ஊர்வலம் போறாங்க. இதெல்லாம் இஸ்லாம் கடுமையா தடுக்குது. இந்த மக்கள் வந்து வேற வேற, நாங்களும் அப்பதான் மூணு தலைமுறைக்கு முன்னாடி நாங்க வந்தாலும் அவ்வளவுதான், நாங்க அரபு நாடு இறக்குமதியா, நாங்களாம் ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாடி முப்பாட்டின காலத்துல வந்தாலும் அவ்வளவுதான். இங்க இருக்கிற எல்லாரும் அப்படித்தான், அதிகபட்சமா போனா நாலு தலைமுறைக்கு முன்னாடி. எதுக்கு நாங்க வந்தோம்? இந்த குழுக கோட்பாடுக்கெல்லாம் வரல, இந்த ஒண்ணுதான் இருந்துச்சு. வழிபாடு விட மாட்டேங்கிறான், அண்ணன் தம்பி நிக்க விட மாட்டேங்கிறான், ஒரே வருஷத்துல நிக்கிறாங்க, ஒரே பீரியட்ல சாப்பிடுறாங்க. இது இதுக்கு மட்டும் ஆசைப்பட்டு வந்தவன் அதோடு நிறுத்திக்கிட்டான். கொள்கை கோட்பாடு என்று நல்ல ஆய்வு செஞ்சு வந்தவன் அதுல பிடிப்பா நிக்கிறான். அப்ப நாங்க என்ன பண்றோம்? அந்த மக்களுக்கு இதை சொல்லணுமே, குரான்ல உள்ளது என்னென்று விளக்கி சொல்லணுமேங்கிறதுக்காக வேண்டி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லிம்களுக்கு சொல்வதற்காக வேண்டி நாங்க இயக்கம் கண்டு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 200 கூட்டங்கள் வரைக்கும், ஒரு ஒரு வருஷத்துக்கு 200 கூட்டம் பாத்துக்கிறேங்க, 365 நாள்ல 200 கூட்டங்கள். நான் மாத்திரமே, என்னை மாதிரி நீ எத்தனை பேர் தமிழ்நாடு கூட சுற்றுப்பயணம் பண்ணி இன்னைக்கு 20 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அங்கிருந்து மீட்டு எடுத்திருக்கிறோம். முழுசுமா இருந்தவர்களை இன்னைக்கு அது கூடாதுன்னு சொல்லக்கூடிய கொள்கை உள்ளவர்களையும் இது இஸ்லாத்துக்கு முரணானது, எவனோ உண்டாக்குனதுன்னு சொல்லி மீட்டு எடுத்திருக்கிறோம். இது இந்தியாவோட தான் இந்த சனிதான் அதையும் வளைக்கிறோம். புத்தகங்கள் எத்தனை புத்தகங்கள்? நாங்க மாத்திரமே இந்த 15 வருஷ காலத்துல இதை கண்டிச்சு பல புத்தகங்கள் அடி உத வரதட்சணை இல்லாத திருமணங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேல நடத்திருக்கோம். தர்காவுக்கு வழிபாட்டை கட்டுமையை எதிர்த்து சில ஊர்களில் கம்ப்ளீட்டா துடைச்சே எடுத்திருக்கோம். எடுத்தனமே பாருங்க, மீலாது நபி ஊர்வலத்தை நிறுத்தலாமான்னு கேக்குறாங்க. மீலாது நபி ஊர்வலம் நாங்க மெட்ராஸுக்கு வந்த புதுசுல, அதாவது 90 ஒரு மீலாது விழா ஊர்வலம், கிட்டத்தட்ட ஒரு 50,000 to 100,000 மதிப்பிடுற அளவுக்கு பிரம்மாண்டமா அந்த ஊர்வலம் இருந்துச்சு. இந்த வருஷம் நீங்க ஊர்வலத்தை பாத்தீங்க, எவ்வளவு பேரு? 1000 கீழே 100,000 பேர் இருந்தத. என்கிட்ட அந்த ஊர்வலத்துக்கு ஒரு வாரத்துக்கு முந்தி இருந்தே எல்லா இடத்துலயும் கூட்டம் போடுவோம். இது இஸ்லாத்துல இல்லாது சொல்லி சொல்லி இப்ப நக்கீரன்ல கூட ஒரு அந்த மீலாது விழா ஊர்வலம் குறைஞ்சதுக்கு ஒரு காரணங்கள் இருந்தாங்க. இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால ஊர்வலம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. 1000 வந்துருச்சு, இஸ்லாத்துல இல்ல சொல்லாமையா இருக்கிறோம். அப்ப 50,000 மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட அந்த ஊர்வலம் 1000 பேர் கூட இல்லாத அளவுக்கு நாங்க பிரச்சாரம் பண்ணி தான் குறைஞ்சிருக்காங்க. யாங்க நடந்தது மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க, அதோட நீங்க ஒப்பிட்டு பார்க்க மாட்டேங்கிறீங்க. குறைச்சிருக்கிறோம், ஏன்னா தடுக்க மாட்டோம். பிரச்சாரத்தின் மூலமா தான் அதையும் செய்யணும். அவன போய் அடுத்து தடுத்தா நடத்த முடியும்? 1000 நம்ம தான் செய்வாங்க, சொல்லித்தானே செய்ய முடியும். நம்ம மனிதனுக்கு சொல்லத்தான் முடியும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முஸ்லீம்களுக்கு சொல்றதுக்கு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அது நடந்து பிரச்சாரம் பண்றோம். எங்களால இயன்ற அளவுக்கு இன்னும் சொல்றேன், முஸ்லீம் சகோதரர்களுக்கு ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறாங்கல்ல, நம்ம ஆளுக பண்ற வேலை எப்படிப்பட்ட கேள்விகளை உண்டாகுதுன்னு பாருங்க. அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன தீவிரமா சொல்லணும், பாடம் படிக்கணும். கேட்டதுல இருந்து நீங்க கேட்டது நாங்க 2-3 ஆள் சொன்னா பத்தாது, தவறுக்கு சொல்லல, உங்களை ஆளை வச்சுதான் உங்களுக்கு பாடம் கற்பிக்கணும். இப்ப நீங்க தவறாவே சொல்லல, தவறா சொல்லல. ஐயா அப்துல் ஜலீல் இருக்காருங்க இல்லீங்களா? ஐயா ஐயா தான் எனக்கு முதல் முதல் இஸ்லாம்னா என்னன்னு சொல்லி கொடுத்ததே. இன்னும் சொல்ல போறேன், ஒரு வேடிக்கையா சொல்லணும், இதுக்காக சொல்ல வரல. ஒரு 5 காலம் நோன்பு வச்சுட்டு இருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். இங்க இருக்கிற நண்பர்கள், என்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். அவங்களா கூட போயிட்டு காலையில போறது, ஆனா இதுல ஒண்ணும் எஃபெக்ட் கிடையாது, அதுவும் தெரியும் எனக்கு. நான் வந்து அதுக்கு இறை நம்பிக்கையோட இன்னும் நான் செய்யல, நான் இறை நம்பிக்கையோட செய்யல. இது பாழ்பட்டு போதே, இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு காரியத்தால மாற்று மதத்தார்களோ, மாற்று சகோதரர்களோ, மாற்று நண்பர்களோ இந்த மாதிரி ஒரு கேவலப்படுத்துறாங்களே அப்படின்ற வேதனையில இதை சொல்லி, நல்ல சுரண வர்ற மாதிரி கேளுங்க, வேதனையில இதை சொல்லி இதுக்கு ரெக்டிபிகேஷனுக்கு ஏதாவது நீங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா நாங்களாம் தைரியமா உள்ள வரோம். நான் வந்து கருப்பு சட்டக்காரன், நான் வந்து கொள்கை திறந்த கொள்கை. எந்த போல்டா உங்களை மாதிரி நான் போல்டா அடிச்சுட்டு போயிட்டு இருக்க ஆள் நான். உங்களுடைய புத்தகங்கள்லாம் நிறைய படிச்சுட்டு இருக்கேங்க, நபி திருமணம் ஏன் அதெல்லாம் படிச்சிருக்கேன். இப்ப வந்து அடுத்தது இந்த நபி வழி திருமணம்னு ஒரு புத்தகம் கொடுத்தாங்க, ஐயா கொடுத்தாரு படிச்சாரு. அதுக்கப்புறம் மத்த இதெல்லாம் ஏசு இறை மகனா, அந்த புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. வழக்கம் உங்களுடைய அடியாருக்கு அப்புறம் உங்க புத்தகங்கள் தான் ரொம்ப விரும்பி படிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ நாசம் பண்ணிடுறீங்களே, எந்த நம்பிக்கையில நான் உள்ள வர்றது நான்? நீங்க எனக்கு அந்த கதி தானே அப்படிங்கிற ஒரு வேதனையில தான் இதெல்லாம் இந்த வேதனையில இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் நல்லா கேளுங்க, இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்.